ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புனித வெள்ளி ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நியமிக்கப்பட்ட வார்த்தை நான் தாகமாயிருக்கிறேன் என்கிறதான 5வது வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று அறிந்த இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். தாகமாயிருக்கிறேன் என்கிற வார்த்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கி இருக்கிறப்போ பேசின 5வது வார்த்தை. வேத வாக்கியம் நிறைவேறினது என்று அறிந்த பின்பு தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். கர்த்தருக்கு பிரியமான தேவச்சனமே, தாகமாயிருக்கிறேன் என்று 100% மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தை. 100% அவர் தேவனாகவும் 100% மாம்சத்தில் மாம்சமாகவும் வெளிப்பட்டார். நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது, இந்த பூமியில 3 வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அவர் சமாரியா ஸ்திரீயை பார்த்து குடிப்பதற்கு தண்ணீரை தா என்று கேட்டார். அதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கலாம். தாகத்துக்கு தா என்று ஊழியம் செய்த நாட்களில் ஒரு சமாரியா ஸ்திரீயை பார்த்து அருள்நாதர் சொன்னார். அந்த ஸ்திரீ உடனே சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீங்க யூத குலத்தை சேர்ந்தவர், யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அப்படி இருக்க நீர் என்னிடம் தண்ணீர் கேட்பது எப்படி? 2வது அந்த ஸ்திரீ சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் ஏன் எங்களுடைய தகப்பன் யாக்கோபை காட்டிலும் சிறந்தவரா? உம்மிடத்தில் கயிறு இல்லை, கிணறு ஆழமாக இருக்கிறது, நீங்க எப்படி தண்ணீரை வந்து எனக்கு தர முடியும் என்று கேட்கிறார். அவளுடைய வாழ்க்கையை குறித்து, பாவ வாழ்க்கையை குறித்து அருள்நாதர் அறிவித்த பொழுது இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். ஆனால் அருள்நாதரோ தன்னையே மேசையாவாக வெளிப்படுத்தி ஜீவ தண்ணீர் தருகிறதான அந்த ஜீவ ஊற்றாக வெளிப்படுத்தினார். அந்த ஜீவ ஊற்று, த லிவிங் வாட்டர்ஸ், அந்த மேசையா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுகிறதான தேவன், அந்த தேவன் சிலுவையில் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார்னா அவருடைய வருத்தம் எத்தனை பெரிதாக இருந்திருக்கக்கூடும், அவருடைய அந்த வலி எத்தனை பெரிதாக இருந்திருக்கக்கூடும், அவர் சந்தித்ததான சவால்கள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் எத்தனை பெரிதாக இருந்திருக்கக்கூடும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஜீவ தண்ணீர், இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் முதலாவது அந்த சமாரியா ஸ்திரீவுக்கு அந்த ஜீவ தண்ணீர் மூலியமாக, அபிஷேகம் பண்ணப்பட்டோர் மூலியமாக அந்த இலவசமான ஜீவ தண்ணீரை தந்து வேசியா இருந்த அவளை ஒரு சுவிசேஷியாக மாற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜீவ தண்ணீர் தான் சிலுவையில் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை வருத்தம் பாருங்க, எத்தனை கொடுமை பாருங்க, எத்தனை பிரச்சனை பாருங்க. இந்த வருத்தத்தின் மத்தியில், இந்த வலியின் மத்தியில இரத்த வேர்வை சிந்தினவராக, இரத்தம் முழுவதும் சரீரத்திலிருந்து வெளியே வந்தவராக, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறினது என்று தெரிந்து அவர் வாயிலிருந்து புறப்பட்டதான 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, இயேசு நின்று, சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். முதலாவது இன்விடேஷன், ஜீவ தண்ணீரின் இன்விடேஷன், அழைப்புதல் ஒரு நபருக்கு, ஒரு சமாரிய ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்டது. பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாள்ல இட்ஸ் எ காமன் இன்விடேஷன்.
தாகமா இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, என்னை விசுவாசிங்க, என்னை விசுவாசித்தால் உங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று ஜீவ தண்ணீர் அறிவித்தார். அல்லேலூயா. இந்த வாக்கியம், இந்த வாக்கு தத்தம் அப்போஸ்தல் 2 அதிகாரத்தில் 120 பேருக்கு மேலா இருக்கிறவங்க மேல் வீட்டு அறையில் கூடி ஜெபித்த பொழுது இந்த வாக்கியங்கள் நிறைவேறினது. என்னாகவும் 20 அதிகாரம் வசனம் 8, நீ கோலை எடுத்துக்கொண்டு, கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும், நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து, சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே, அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று மோசேவுக்கும் ஆரோனுக்கும் தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய சத்தம் புறப்பட்டு வந்தது. என்ன புறப்பட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கண்மலையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கண்மலையை பார்த்து பேச வேண்டும். அதுக்கு அவர் என்ன செய்தார் பாருங்க, 11வது வசனம், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். அவர் என்ன செய்தாருங்க, ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பித்தார், கண்மலையை பார்த்து அடிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் என்ன சொன்னாருங்க, கண்மலையை பார்த்து பேசு, ஜனங்களுக்கு முன்பதாக பேசு என்றார். அவர் செய்தது ஆப்போசிட், ஜனங்களை பார்த்து பேசினார், கண்மலையை 2 முறை அடித்தார். அல்லேலூயா. இந்த கண்மலை யார் தெரியுங்களா, இஸ்ரவேலர்களை பகல்ல மேகஸ்தம்பம் வழி நடத்தினது, இரவில் அக்னி ஸ்தம்பம் வழி நடத்தினது, இதற்கு மேலாக கண்மலை அவர்களை வழி நடத்தினதாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற, அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இந்த 5வது வார்த்தையில ஒரே ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1, இயேசு கிறிஸ்து மேசையா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஜீவ தண்ணீர், அவரே அந்த கண்மலை, அவரே ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறதான கண்மலை. ஆண்டவராகிய தேவன் மோசேவையும் ஆரோனையும் பார்த்து கண்மலையோடு பேசு என்றார். மோசேவும் ஆரோனும் ஜனங்களோடு பேசினார்கள். நமக்கும் அருள்நாதருக்கும் தொடர்பு எப்படி இருக்கிறது? இந்த ஜீவ தண்ணீரோடு நாம் அன்றாட உறவாடுகிறோமா? இந்த ஜீவ தண்ணீரோடு நமக்கு ஒரு உறவு இருக்கிறதா, இல்லை மனிதர்களோடு நாம் உறவாடி கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைக்கப்பட்ட மோசேவும் ஆரோனும் போய் பிரவேசிக்காததற்கு காரணம் என்னவென்றால், தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் அவர்கள் கோலையும் அவர்களுடைய கோபத்தையும் மகிமைப்படுத்தினார்கள். அதான் வசனம் சொல்லுதுங்க, கண்மலையை பார்த்து பேசு, கண்மலையிடம் நாம் பேச வேண்டும். யார் இந்த கண்மலை? அவர்தான் ஜீவ தண்ணீர். அந்த கண்மலையிடம் பேசும் பொழுது நமக்கு ஒரு அந்த அவர் நம்மிலும் நாம் அவரிலும் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது மகிமையான காரியங்கள் நடக்கும். 2, எல்லாம் முடிந்தது என்று அறிந்த பின்பு தாகமா இருக்கிறேன் என்று அருள்நாதர் சொன்னார். அது எதை காட்டுகிறது என்றால், அவருக்கும் தகப்பனுக்கும் இருக்கிறதான அந்த தொடர்பு, அந்த நிழல், அந்த அபிஷேகம் எல்லாம் பிரிந்து போனது. தனி மனிதனாக நின்றார். இப்ப ஆவிக்குரிய ஒரு தாகம் இருக்கிறது. எனக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் இருக்கிறதான ஒரு கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டு விட்டது. எனக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் இருக்கிறதான ஒரு நல்ல ஒரு கோயின்சிடன்ஸ் துண்டிக்கப்பட்டது. எனக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் இருக்கிறதான அந்த உறவு துண்டிக்கப்பட்டது என்று தாகமாக இருக்கிறேன் என்று வருத்தமாக சொன்னார். இன்றைக்கு என்னுடைய உறவு ஏசப்பாவோடு எப்படி இருக்கிறது? என்னுடைய உறவு ஏசப்பாவோடு எப்படி இருக்கிறது? என்னுடைய உறவு சபையோடு எப்படி இருக்கிறது? என்னுடைய உறவு ஆவியானவரோடு எப்படி இருக்கிறது? அந்த ஆவிக்குரிய தாகத்தை அருள்நாதர் சிலுவையிலே காண்பித்தார். மாம்சத்தில் உண்டான தாகத்தை காண்பித்தார், ஆவிலே உண்டான தாகத்தையும் காண்பித்தார். இந்த கால வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ சனமே, இந்த தாகம் எனக்குள் இருக்கிறதா?
ஆண்டவர் இன்றைக்கும் அழைக்கிறார். பண்டிகையின் பிரதான நாளான இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடம் புறப்பட்டு வாருங்கள், என்னை விசுவாசியுங்கள், என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். தேவனை விசுவாசிப்போம், ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிற ஜீவூட்ட ஜீவ ஊற்றாக மாறுவோம். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் சேமம், அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் சுகம், அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் தடைகளெல்லாம் நீங்கி போகும், அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவார். ஆறாவது வார்த்தையை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அவர் இருக்கும்போது நமக்கு அவர் பேசினதான இந்த ஆறாவது வார்த்தை. யோவான் 19:30 எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவையில் நமக்காய் பேசின இந்த வார்த்தை. எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் என்ன, என்ன அவர் செய்து முடித்தார், இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லி நாம் பார்க்கும் போது, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தின் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்ந்து முடித்ததை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருந்து 30 வருஷம் தன்னுடைய குடும்பத்திற்கு உதவியாய் 3 வருஷம் ஊழியத்தில் எல்லாத்தையும் வெற்றிகரமாய் செய்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தா, அந்த முடித்ததை தான் இந்த இடத்துல எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்தை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆதியாகமம் 3:15 ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து நாம் பார்க்கும் போது என்னெல்லாம் இயேசு எப்பெல்லாம் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார். சாத்தானின் அதிகாரத்தை ஆண்டவர் முறியடிச்சிட்டாராம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தானுடைய அதிகாரம், அவனுக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் முறியடிச்சதை குறித்து சொல்றாரு. பிசாசின் அதிகாரத்தை 2000 முன்பதாக ஆண்டவராக இயேசு முறிச்சிட்டார். அவருடைய பிள்ளையா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகள் நாமன்னு சொன்னா, நிச்சயமா பிசாசின் அதிகாரம் நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது, அவனுடைய செயல்கள் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. அதனால ஏனா ஆண்டவராக இயேசு அந்த அதிகாரத்தை அவர் பிடுங்கிட்டார், பாம்பின் தலையை நசுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியில சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு செஞ்சு முடித்ததை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பாம்பின் தலை, பிசாசின் தலை நசக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தலை நசைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வால் மாற்றம் ஆடிட்டு இருக்கும் அப்படின்னா அது உயிர் இருக்கிற மட்டும். ஆண்டவராகிய இயேசு 2000 முன்பதாக அந்த தலையை நசுக்கிட்டார். அதனால நாமெல்லாம் பிசாசின் ஆதிக்கத்தில் இல்லை, நாமெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எது முடிந்தது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சொல்றார்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும், அதாவது ஆதியிலிருந்தே மனுஷனுக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் ஒரு பிளவு. காரணம், மனுஷன் பாவத்தை செய்தான், பாவத்தை செய்து கொண்டு வருகிறதுனால ஒரு பிளவு இருந்தது. அந்த பிளவை ஆண்டவராகிய இயேசு இந்த பூலோகத்தில் வந்து தேவனுக்கும் மனுஷனும் இருக்கிற அந்த பிளவை முறித்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவை ஆண்டவராகிய இயேசு செய்து முடித்ததை குறித்து, எல்லாம் முடிந்தது, நாம் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட ஆண்டவராகிய தேவனோடு கூட உறவுள்ள
ஒரு தெய்வத்தோடு கூட உறவுள்ள ஒரு பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டங்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவுதான் புதிய ஏற்பாட்டு. அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசப்பா நிறைவேற்றி முடித்ததை குறித்து இந்த இடத்துல அவர் சொல்றார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. பாவ மன்னிப்பிற்கேற்ற இரத்தத்தை ஆண்டவராகிய இயேசு சிந்தினார். பாவத்திற்கேற்ற பாவ மன்னிப்பு உண்டாக இயேசு இரத்தத்தை சிந்தினாராம். நம்முடைய பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு இரத்தம் சிந்திட்டார். அப்படின்னா நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை பெருக நாம பாவத்தை செய்து கொண்டிருக்கலாமா? இல்லை, கூடாது. அப்படின்னா நாம் பாவத்தை விட்டுணும். ஆண்டவராக இயேசு பாவத்திற்காய் பலி ஆயிட்டார். பாவத்திற்காய், பரிகாரத்திற்காய் உலகத்தில் எந்த மூலையில ஓடினாலும் சரி, அந்த மூலையில நமக்கு பரிகாரம் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவத்திற்காய் இரத்தம் சிந்தி மரிச்சிட்டார். அந்த மரணத்திலிருந்து நாம் ஜெயமாய் மாறிட்டோம். அதனால இந்த இயேசுவை எல்லா உலகத்தில் இருக்கிற மதத்தில் இருக்கிற ஜனங்களும் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்றால், இவர் தான் மனுஷனுடைய பாவங்களுக்காய் இரத்தம் சிந்தினவர். அதனால இதை சிந்தி அவர் முடிச்சிட்டார். இனியும் நாம் இரத்தம் சிந்த வேண்டிய அவசியங்கள் இல்லை. மனிதனின் இரட்சிப்புக்கான யாவையும் செய்து முடிச்சிட்டார். மனுஷனுடைய இரட்சிப்புக்கு ஒரு வழி இவர்தான். யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்குது, அவர்தான் வழி. அப்படின்னா இரட்சிப்புக்கேற்ற வழி எங்க? மனுஷர்கள் இரட்சிப்புக்கேற்ற வழியை தேடிக்கொண்டு எங்கெங்கோ போறாங்க, எங்கெங்கோ போய் பார்க்கலான்னு போறாங்க, எங்க இரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி. இரட்சகரே யாருனாக்க? ஆண்டவராக இயேசு. இயேசு என்று சொன்னால் உலகத்தின் இரட்சகர். அந்த இரட்சகர் நமக்கு ஒரு வழியை காமிச்சிட்டார். வேற யார்கிட்ட போனாலும் இரட்சிப்புக்கேற்ற வழி அல்ல. அந்த வழியை, இரட்சிப்புக்கேற்ற வழியை ஆண்டவராக இயேசு நமக்கு காமிச்சிட்டார். அடிக்கடிக்கு எங்களுடைய தலைமை போதகர் சொல்லுவாங்க, என்னன்னா உலகத்தில் இந்தியாவில் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 30,000-40,000 ஜனங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழைங்க, பணக்காரங்க, எல்லா மதத்தார்களும் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். உலக தேசத்தில், அநேக தேசத்தில் எல்லாம் ஏற்றுக்கொண்டு. ஏன்? அங்கத்தான் இரட்சிப்புக்கு வழி. அவர் தான் இரட்சிப்புக்கு வழி. அது மாத்திரமல்ல, என்ன செஞ்சு முடிச்சிட்டார்னா, மனிதனின் பாடுகளையும் நோய்களுக்கும் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டாரா? பாடுகள், மனுஷனுக்கு பாடு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன்கொள். இனி நீ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லிட்டார், உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன். அப்படின்னா நம்மளாம் ஜெயிச்சவருடைய பக்கமா இருக்கிறோம். இன்னும் நாம் பாடுகளுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. பாடுகளுக்குள்ள போனாலும் நீங்களும் நானும் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். புரிந்து கொள்ள வேண்டும், பாடுகளுக்காகவும் நோய்களுக்காகவும். இப்போ வந்திருக்கிற இந்த கொரோனா, இது மாதிரி பல கொரோனா வந்தாலும் சரி, பல வியாதிகள் வந்தாலும் சரி, பரிகாரத்தை ஆண்டவராக இயேசு 2000 முன்பதாக சிலுவையில் அவர் செய்து முடிச்சிட்டார். இனியும் உங்களுக்கும் எனக்கும் பயம் இல்லை. ஏன்னு சொன்னா, எத்தனை வியாதி நான் வரட்டும், எத்தனை சூழ்நிலைகள் நான் வரட்டும், ஒருவேளை அந்த வியாதி நம்மை வந்து தாக்கினால நமக்கு பரிகார ஆண்டவராகி இயேசு இருக்கிறார். அது பரிகாரத்தை செய்து அவர் இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் நமக்காய் அந்த வியாதி மேலே ஜெயத்தை கொடுத்துட்டார். அதனால எத்தனை வியாதிகள் வந்தாலும் சரி, நம்ம கலங்கிடக்கூடாது, பயந்துடக்கூடாது, அதை கண்டு நாம் பீதி அடையக்கூடாது. இந்த மாதிரி வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கத்தான் நாம் ஆண்டவர்கிட்ட வேண்டதான் ஆண்டவராகி இயேசு நம்ம வச்சிருக்கிறார். அதனால் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவராகி இயேசு எல்லாம் முடிச்சு, பிதாவின் சித்தத்தை எல்லாம் முடிச்சு அவர்கிட்ட சொல்றார், எல்லாம் முடிந்தது. அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? அந்த உலகத்தில் இருக்கும் போது கர்த்துடைய சித்தத்தை செய்து முடிக்க நாம பிரயாசப்படும். என்ன அவருடைய சித்தம்? உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சிஷ்யராக்கி அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்ற வேண்டும். இந்த சித்தத்தை செய்ய நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளா இருந்து இதை செஞ்சிட்டோம்னா நீங்களும் நானும் அவருடைய மகன் மகள் என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும்.
கடைசியாக நாம் ஏழாவது வார்த்தையை நாம் பார்க்க போகவிருக்கிறோம். இந்த ஏழாவது வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதே நீங்கள் லூக்காவின் புஸ்தகத்தில் 23 அதிகாரத்தில் உள்ளதான 46 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லியிருக்கிறது. இயேசுசாமி கடைசியாக சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால் அது மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாகவே இருக்கும். அவர் பிதாவுடைய கையில் தம்முடைய ஆவியை ஒப்புவிக்கிறார். அவர் கடைசியாக எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி முடித்த பிறகு அவர் தம்முடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்புவித்து அவர் தலை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விடுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கன்னு சொன்னார். இப்போது அந்த கடைசி வார்த்தையிலும் நீங்கள் பார்த்தீர்களானால், பிதாவே உம்முடைய கைகளில் ஆவி ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார். எதையும் ஆண்டவர் செய்யும் போது அதை நேர்த்தியாக ஆரம்பித்து நேர்த்தியாக முடிக்கிறவர். அந்த சராரத்தையும் அவர் மூலிமாய் அவருக்கென்றும் அவருக்காகவும் படைக்கப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்களா? ரொம்ப ஆச்சரியமாய் அழகாக படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் மனிதனோ அவைகளை அழித்து போட்டான். ஆண்டவர் சபையை கொடுத்தார், ஆனால் மனிதன் பிற்காலத்தில் அந்த சபையை கல்லற்குகையாக்கிட்டான், வியாபார மையமாக்கிட்டான். இப்படி தான் நிறைய காரியங்களை மனுஷர்கள் கடவுள் செய்து வைத்திருக்கிறதான அத்தனை அருளையும் அழித்து இன்னைக்கு இருக்கிறதான வியாதிகளுக்கோ இல்லாத போராட்டத்துக்கோ அழிவுக்கோ நாசமாசத்துக்கோ வழி இல்லாமல் மனுஷன் திண்டாடுகிறான். பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் இந்த கொடுமைகளாம் வரும்போது அவர்கள் சின்ன பிள்ளைகளாக தவிக்கிறதை கவனிங்க. அதனால தேவ பிள்ளைகளே, அந்த சராரத்துக்கும் மகா பெரிய தேவன் அவர். அவர் இந்த உலகத்தின் பாடுகளை முடிச்ச பிறகு தம்முடைய ஆவியும் கூட ரொம்ப அழகா பத்திரமாய் பிதாவின் கையில் அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவை என்று சொன்னா ஸ்டாரஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்க வார்த்தையில் சொல்வான். ஸ்டாரஸ் அப்படி சொன்னா சிலுவை. இந்த சிலுவையை அவர்கள் என்ன பண்ணினார்கள் சொன்னா, கொலைக்காரர்களுக்கும் தேச விரோதிகளுக்குமாக அவர்களுக்கு தண்டனை சின்னமாக அவர்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை சொன்னால் அவங்க அந்த சிலுவையில் தொங்க வைக்கப்படுவார்கள். அதை பார்த்தே அதை நினைத்தே மனுஷன் செத்துருவாங்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. யோவான் 10:18 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பைபிள் சொல்லி இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்றார், மனுஷகுமாரன் அதை தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் அல்லது அதை மீட்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறார். அதனால ஒருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கட்டாயமா கொண்டு போய் அவர் சிதைக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அப்போ வந்து என்ன நீங்க பிடிக்கல, இப்போ வந்து என்ன பிடிக்கிறீங்க, உங்களோடு கூட தான் நான் இருக்கிறேன். சேனைகளோடு கூட வருகிறாங்க. ஒரு கொள்ளைக்காரனை பிடிக்கிறது போல கத்தியும் ஆயுதத்தோடு கூட புறப்பட்டு வருகிறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிருதுவாய் தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா அவரே ஒப்பு கொடுத்தார். அவர் தண்ணீரை ரசமாக்கினவர், கடலில் மேல நடந்தவர், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர். இந்த ரோம சேவக அந்த ஆட்சியில வருகிறதானே அந்த ரோம சேவகத்தை ஆண்டவர் ஒண்ணுமில்லாத ஆக்கி இருந்திருக்க கூடும். ஏன்னா அவர் வந்ததே நமக்காக அடிக்கப்படும்படி அவர் முழுமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் சொல்லி பைபிள் ரொம்ப தெளிவா நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் தம்முடைய ஆவிய பிதாவின் கையில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். சங்கீதத்துல நீங்கள் 31:5 வசனத்தையும் 14:15 வாசிக்கும் போது கூட அதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஆவிய பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரோ அங்கே அப்படியே தீர்க்கதரிசனமா அவைகள் விளக்கி காண்பித்திருக்கிறது. பல வருஷத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்ட நிலைகள் வரக்கூடும் மேசியாவுக்குன்னு சொல்லி அவருடைய தன்மையை அங்க அழகாய் விளக்கி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவி என்பது ரொம்ப விசேஷமானது. ஒரு மனுஷன் மரிச்சிட்டால் அந்த மனுஷனுக்கு எத்தனையோ சடங்காச்சாரத்தை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க.
எத்தனையோ வழிகளை ஜனங்க தேடிக்கொண்டு அவர் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வழிமுறையை அவர்கள் செய்வது உண்டு. ஆனால் யாருக்கும் உலகத்தில் யாருக்கும் தெரியாது ஆவி அந்த ஆத்மா எங்கே போகிறோம்னு சொல்லி. ஆனால் வேற என்ன வழி யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்தந்த வழியில் போகிறோம். ஆனால் நம்ம ஆத்மாவை நம்முடைய ஆவியை பிதாவுக்கிட்ட கொடுக்கணும், தேவங்கிட்ட கொடுக்கணும். அந்த கொடுக்கிற வழி தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக தெரிவித்து காண்பிக்கிறார். ஸ்தேவான் கூட தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அவர் கல் எறிந்து சாவடிக்கிற சாகர நிலைமையில் இருக்கும்போது அவர் ஆண்டவர் தேவனை நோக்கி பிதாவினுடைய ஆவியும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். யூதர்களும் யூதருடைய வழக்கத்தின்படியே விசுவாசிகளமாகிய வேதத்தை கட்டறிந்த அந்த பண்டிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்னா, ஒவ்வொரு மாலை பொழுதிலும் அவர்கள் தூங்க போகும்போது ஆண்டவர்கிட்ட இப்படி தான் அவர்கள் ஜெபிப்பார்களாம், ஆண்டவரே என்னுடைய ஆவி இப்படி கைகளில் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய ஆவி யாரும் பறிக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கெல்லாம் என்ன யோசிக்கிறேன்னா, என் ஆவியை என் யமன் பறித்து கொண்டு போகிறான், இல்லாத என் ஆவியை மற்றவர்கள் பறித்து கொண்டு போகிறாங்க, என்னை பேய் அமுக்கிறது அப்படி அமுக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறது உண்டு. அதனால் நம்முடைய ஆவி மேலே அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராகிய ஆண்டவராகிய தேவடி கைகளில் நம்முடைய ஆவி ஒப்பு கொடுக்கப்போனால் இந்த உலக வாழ்க்கை இல்லது இதுக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை எல்லாவற்றையும் செவ்வையாக நடத்தி முடிக்கக்கூடிய வழி ஆண்டு நமக்கு காண்பிப்பார். இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்களால் இது நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாவற்றையும் ஆண்டு பேசினார், அதோடு கூட ஆண்டு அதை செய்தும் காண்பித்ததை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அதனால இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அவர் மரித்தார் நமக்கு ஜீவன் கொடுப்பதற்கு. சிலுவை என்பது ஒரு வேதனைக்குரிய, ஒரு மரணத்துக்குரிய, இல்லது ஒரு மரண ஆக்கினத்துக்குரியதான ஒரு சின்னமா இருந்தது. ஒரு காலத்துல தோல்வியின் சின்னம், ஒரு காலத்துல பயங்கரத்துக்குரிய சின்னம், ஒரு காலத்துல பாவிகளுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களையே அங்கு அறையப்படுகிற சின்னமா இருந்தது. அந்த சின்னத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அவரை அங்க சிலுவையில் அறைந்தபடினால் அது நமக்கு ஜெயமா கத்தர் மாட்டி கொடுத்தார். அதனால சிலுவையே என்பது கிறிஸ்து வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயமா இருக்கிறது. இந்த ஜெயம் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில கத்தர் கொடுப்பதுக்கு தான் இந்த பூமியில் அவர் அவதரித்து கடந்து வந்தார். லூக்கா மார்க்கு மத்தியை விட வித்தியாசமா இந்த காரியத்தை விளக்கி காண்பிக்கிறார். பிதா அத குமாரனாக இயேசு கிறிஸ்து பிதாவின் கையில தம்முடைய ஆவி ஒப்பு கொடுத்த அந்த பரிபூர்ணத்தை, அந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறத நீங்கள் அழகா பார்க்க முடியும். பிதாவின் கையில நம்முடைய ஆவி இருக்கிறதா பல பல கோடிக்கு அது பாதுகாப்புக்கு சமமாக இருக்கிறது. பிதாவின் கையில் நம்மை ஆவி ஒப்பு கொடுத்துருமானால் அது நமக்கு மிகவும் பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இன்னைக்கு உன்னுடைய ஆவியை அவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது உன்னுடைய ஓட்டம் அழகாக ஓடி இருக்கும். அதனால தான் நான் அப்போ எப்போ சொல்கிறேன், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டன்றார். ஏனென்றால் அப்படி ஆவியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறபடினால் அவர் அந்த அழகான நம்பிக்கையான ஒரு ஓட்டத்தை ஓடி அவர் முடித்ததை பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஒரு மலை சிகரத்துக்கிட்ட போய் கொண்டிருக்கிறான். அவன் பெரிய நாத்திகன், கடவுள் பயம் இல்லாதவன். அதனால அந்த மனிதன் அப்படி போய் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு துணிகரமான ஒரு காரியங்கள் இப்படியெல்லாம் பார்த்து பிரமித்து விஞ்ஞானத்தையும் அதையும் குறித்து அவன் பெரிய புகழாய் பேசிக் கொண்டிருக்கிறான். சறுக்கி கீழே விழுகிறான். விழும்போது இடையில வருகிற மரங்களாம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஒன்றும் கையில் அகப்படவில்லை. கடைசியில ஐயோ ஆண்டவரே கடவுளேன்னு சொல்லி கத்திக்கொண்டு வருகிற சமயத்துல ஒரு மலை மரக்கிளை அவன் கையில கிடைத்து விடுகிறது. அதை அப்படியே பிடித்து கொள்கிறான். பிடித்து கொண்டிருக்கும் போது அப்போ ஆண்டவரேன்னு கூப்பிட்டானேன்னு சொல்லி கடவுள் வந்துட்டு அவனுக்கு தரிசனமாகி, என்னப்பா வேணும் அவனுக்கு, ஐயோ என்னை காப்பாத்து, நான் தொங்கி கொண்டிருக்கிறேன், அகல பாதாளமா இருக்குது, எங்க பார்த்தாலும் இருட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்னை காப்பாத்துங்க அப்படின்னதும் ஆண்டு அவர்கிட்ட கேட்கிறாராம், சரி நீ என்னை நம்புறியா, உண்மை நம்புறேன் நான், அதனால என்னை இப்போது காப்பாத்தினால் போதும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது இப்போ ஆண்டு சொல்றான், என்னை நம்புவேனால் நீ கையை விட்டுருப்பா, மரத்தை பிடிச்சுன்னு அந்த கையை பிடி விடு அப்படின்னு அவன் தயங்குறான். அவன் யோசிக்கிறான், நான் விட்டுட்டா என்ன, அவர் காப்பாத்துவாரா, நான் இது வரைக்கும் இவரை நான் நம்பலையே, அதனால் நம்பாதக்கு என்னை பழிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் பிடித்து கொண்டு அந்த அவன் நம்பிக்கையில் இருக்க ஆரம்பித்தான். தெய்வ பிள்ளைகளை கவனிக்கும்படி வேண்டுகிறேன். அதுக்கு பிறகு என்ன நடந்தது, ஆண்டவர் அவனை விட சொன்ன நேரம் அல்லது இடம் எப்படின்னா, அவனுக்கும் அந்த தரைக்கும் ஒரே ஒரு அடிதான் இருந்ததாம். அவனுக்கும் தரைக்கும் ஒரே ஒரு அடி, அது அவனுக்கு தெரியவில்லை. நிறைய சமயங்கள்ல நம்ம எங்க இருக்கிறோம் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால அதை நம்புறதும் இதை நம்புறதும் எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சிறந்த உதாரணத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
1930 ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1930 கால்வரி செமட்ரி என்று சொல்லப்பட்ட ஒரு செமட்ரி நியூயார்க்கில் உருவாக்கினாங்க. அது பெரிய செமட்ரி, உலகத்தில் ஒரு பெரிய கல்லறைனா அது அந்த கல்லறைன்னு சொல்லக்கூடலாம். இந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறதான காட்சி அழகாய் சித்தரிக்கப்பட்டு ஒரு சிலையை ஏறக்குரிய 14 அடிக்கு மேலே உயரமான அந்த காட்சியை வைத்திருந்தாங்க. வெளியேற்பட்ட உலோகத்தால் உருவாக்கப்பட்டிருந்ததாம். இப்படி அதை வைத்திருக்கிற சமயத்தில் உலகத்தால் புகழப்பட்டது. ஒரு 50 வருஷம் இருந்தது, ஒரு நாளில் அது காணாமல் போயிட்டது. 1980 வருஷம் காணாமல் போயிட்டு, 50 வருஷம் இருந்தது காணாமல் போயிட்டு. எங்கடா காணாமல் போயிட்டேன்னு சொல்லி உளவுத்துறை அதிகாரிகள்லாம் தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. ஆனால் கிடைக்கவில்லை. கடைசியாக போய் பார்க்கும் போது இயேசு சாமியுடைய அந்த சிலுவை அதோடு கூட இருக்கிறதுனால இயேசு சாமியுடைய அந்த உருவத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, துண்டு துண்டாக வெட்டி சிறுமையாக்கி அதை வெறும் $450 விற்றுருக்குறாங்க. ஆனால் அப்போதே அதோடைய விலை எவ்வளோ தெரியுங்களா, அது விலை $10,000. 1930 வருஷத்துலேயே அதோடைய விலை $10,000. பார்த்தீங்களா, அதோடைய விலை சில பேருக்கு தெரியாமல் போயிட்டது. சில சமயத்தில் ஆண்டு பட்ட பாடுகளுடைய விலை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆண்டுடைய அன்புடைய விலை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த சிலுவையின் விலை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அழகாக நம்ம கழுத்தில் மாட்டிக்கின்னு அழகாக அதை வடிவமைத்து அழகான பாலிஷ் பண்ணி ரொம்ப நேர்த்தியான சிலுவைகளை நம்ம அணிந்திருப்போம். ஆனால் இயேசு சாமி தொங்கின சிலுவைக்கு எந்த விதமான பாலிஷும் கிடையாது, எந்த விதமான ஏய்ப்பும் கிடையாது, எந்த விதமான அதை டெக்கரேட்டும் பண்ண கிடையாது. ரெண்டு மரங்கள் இடையில ஒரு ஆணி அடித்து அங்கே தான் தொங்கினார்கள், அதனை தொங்க வைத்தார்கள். காப்பாற்றுவார் இல்லாம தனித்து விடப்பட்டார். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நீ உனக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார்ன்னு சொல்லி நீ விசுவாசிக்க முடியுமா? உன் பிரச்சனைகள் கோடி மடங்கு பெருசா இருக்கலாம். இப்படி அப்படி நீ திரும்பி பார்த்தால் கூட உனக்கு ஒருவேளை பதில் இல்லாம நிலை இருக்கலாம். ஆனாலும் இவர் தான் அந்த நிலைமைக்கு கடந்து போன அவர் தான் உனக்கு பதில் கொடுக்க முடியும்ன்னு சொல்லி நீ விசுவாசிக்க முடியுமா? அதோடு கூட சேர்ந்து உன் வாழ்க்கையில் உன்னுடைய விசுவாசமோ இல்லாது குன்றி போய் உனக்கு சந்தேகம் கூடி போய் உன்னுடைய விசுவாசத்திற்கு உன் ஜபத்திற்கு இல்லாத ஆலயம் வருவதற்கு இல்லை உலகத்தை நடக்கிறதான இப்போ ஏற்பட்ட அந்த கொள்ள நோய்கள் மத்தியில் நீ கடந்து போகும்போது மனசெல்லாம் சிதறி விட்டு ஒருவேளை குழப்பங்கள் சந்தேகங்கள் குழம்பி இருக்கிற சமயத்திலும் கூட இயேசு கிறிஸ்து தான் பதில், இந்த கல்வாரி தான் பதில், ஆண்டவரை இதே உண்மையில் வச்சிருக்கிற அதுதான் பதில்னு சொல்லி இன்னைக்கு நீ ஒரு முடிவெடுத்து ஆண்டு சமயத்தில் நீ ஜெபிக்க முடியுமா? அடுத்து உங்களோடு கூட நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, வாழ்க்கை எல்லா விதமான ஆரோக்கியம் இழந்து போய் நீ தனித்து ஒரு வயசாயிருக்கலாம், இல்லாத பணம் போயிருக்கலாம், இல்லாத அன்பு போயிருக்கலாம், உனக்கு அழகு போயிருக்கலாம், உன்னை சார்ந்திருக்கிற அத்தனையும் போயிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் கூட உன் வாழ்க்கையை மறுபடியும் பராமரிச்சு உன்னுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது, அது பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்க கூடியதான திராணி உனக்கு உண்டு என்று சொல்லி அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீ நம்ப முடியுமா? அப்படி இருந்தால் என்னோடு கூட ஜெபிக்க ஆரம்பிங்க. நாம் இன்னைக்கு இந்த 7 வார்த்தையை நாம் முடிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லா ஒரு விசை கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த அருமையான பிள்ளைகளுக்கான நன்றி. இந்த 7 வார்த்தைகளும் காது கொடுத்து கேட்டாங்க. உட்கார்ந்து கொண்டிருக்கிற அப்படி பிள்ளைகள், குடும்பமாய் சூழ்ந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதம் அடைவார்களாக. அண்டவரேப்பா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மகத்துவமான அனுபவத்தை அண்டவரே இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கணுமே. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள், யார் இருந்தாலும் சரி, அவருடைய உடலில் இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் வல்லமை கடந்து வருவதாக. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக தேவன் நீர் சிறுமைப்பட்டீர். முடிய ஆண்டவர் அன்பின் ஆண்டவர் அதிகாரம், முடிய அன்பின் வல்லமைகள் ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உடலில பாய்வதாக. இன்னைக்கு அவர்கள் மனம் மாறுகிற நாளா இருக்கட்டும், இன்னைக்கு பாவ வழியை விட்டு விலகுற நாளா இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் தேவன் உலக வழிகளா தூக்கி எறிஞ்சி இயேசுவே
தெய்வம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற நாளா இருப்பதாக. ஆசீர்வாதிங்க குழந்தைகள், ஆசீர்வாதிங்க ராஜா. அந்த குழந்தைங்க இந்த உலகத்துல கெட்டு போயிடாதபடிக்கு ஞானத்துல அறிவுல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி வளர்க்க நடத்துங்க. ஆண்டவரே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவரே இப்ப கல்வாரியில் நீங்க சொன்ன காரியங்கள் எவ்வளவு நிச்சயமா இருக்குது. இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வார்த்தை சொல்ல ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இப்ப அறியப்படாத ஆண்டவரே பொல்லாத பாவ பழக்கத்துல கடந்து போறது முன்னாடி அவர்களை நட ஆண்டவர் பிடிக்க நடத்துங்க. வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த உலக ஏமாத்திட பிழிஞ்சு சக்கையா போட்டுரும் ஆண்டவரே. தேவன் சக்கையா இருந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே பணி பெரிய கம்பீரமா மாற்றி இருக்கிறதே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்கு ஆண்டவரே தேவன் தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்க உடைய கைகளில் ஒப்பு கொடுக்க உம ருசி பார்க்க கிருபிகளை தாங்க. இன்றைக்கு அநேக வாலிப தம்பி தங்கச்சிகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாறுகிற நாளா இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே தேவன் இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத ஒரு மகாபெரிய கொடுமையான ஆண்டவரே வியாதி நாட்களில நாங்கள் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டரும் அனுசரிக்க போக இருக்கிறோம். ஆண்டவரே தேவன் இந்த நாட்களிலாவது இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் தங்க வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே அவர்களுடைய எண்ணங்கள் மாறட்டும். உமை தேடுகிற வாழ்க்கை ஆண்டவரே உமை நோக்குகிற வாழ்க்கை உமை ருசி பார்க்கிற வாழ்க்கை துதிக்கிற வாழ்க்கை பாடுற வாழ்க்கை ஆலயத்தில் வந்து ஆண்டவரே சேர்ற வாழ்க்கை ஆண்டவரே இப்படி வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை குடும்பத்தில் பெற்றோருக்கு உகந்த வாழ்க்கை பாவத்தெல்லாம் தூக்கி எரிக்கிற வாழ்க்கை இந்த வருஷம் 2020 குட் ஃப்ரைடே இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உள்ள வாழ்க்கையை மாற்றி தருவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் ஆண்டவரன் சரணாக்கிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீ ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தயவு இறக்கங்களும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமை அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரிக்கார உங்களை தாங்கட்டும். நமக்கு ஈஸ்டரும் கூட வீடுகளில் இருந்து நாம் ஈஸ்டர் நிகழ்ச்சியை ஆராதனை நம்ம அனுசரிக்க போகவிருக்கிறோம். அதையும் கூட நாங்கள் இப்படி தான் உங்களுக்கு ஆயத்தமாக்கி உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நாங்கள் ஜப சிந்தியோடு கூட இதை தொடர்ந்து நாங்கள் ஆயத்தப்படுத்தும் போது இதை நீங்கள் வீணாய் அந்த நேரத்தை நீங்கள் விட்டுடாதபடிக்கு குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் கவனிப்பீர்கள், கவனித்து கொண்டிருக்கீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியாத நிலையில் இருக்கும்போது கட்டாயம் நீங்கள் இதற்கு நேரம் கொடுப்பீர்கள். என்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு ஏதேனும் மாற்றமானால் தெரியப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் தேவனாகிய கர்த்தருடைய சிலுவை கொடி உடைய உள்ளங்களில் எப்போதும் தூக்க அது உயர்த்தப்பட்டு இருப்பதாக, உங்கள் வீடுகள் மேலே எப்போதும் உயர்ந்திருப்பதாக, உங்கள் வாழ்க்கை அப்படி உயர்ந்திருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.